வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்க் எபிசோடு 2 பார்க்க போறோம். ஸோ மோட் பார்த்தீங்கன்னா என்ன மோடு, ஆர்க் எபிக்ஸ் மோடு. அதோட இன்னைக்கு ரெண்டாவது எபிசோடு நம்ம போகலாமா. நம்ம நேற்று அந்த வீட்டில் இருந்தோம், இந்த வீட்டில் இருக்கிறோம். இந்த வீடு கொஞ்சம் கண்டிஷன்லாம் போயிடுச்சு. இந்த வீடு கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு 2-3 தூரம் இருக்குது. இந்த அட்மெண்டீஸ் எல்லாம் இப்போ தான் பிடிச்சிது. இது கொஞ்சம் லெவல் அப்பில் இருக்கப்போ எக்ஸை பலிகாடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 எக்ஸை பிடிச்சி பழைய வீடு ப்ரோ. அந்த அரண்மனைக்கு போயிடும். எப்படியாச்சு இந்த அரண்மனைக்கு போனால் தான் எக்ஸு டேமிங் போட்டுருக்கு. டேம் ஆகிடுச்சு, டேமிங் ஆகிடும் நினைக்கிறேன். சரிவா, இந்த வீட்டில் கொஞ்சம் பயங்கர மிருகமெல்லாம் வந்து கொடூரம் பண்ணி விட்டுருச்சு அந்த வீடு. ஆமாம், போய் தான் வீடு கட்டணும். அதை பற்றிக்கு சின்ன அருமையாக ரெடி பண்ணி இருக்குது. அளவு பரவாயில்ல, ஹெல்த்து இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் போய் தாங்க நல்லா ஃபைட் போட ஆரம்பிக்கும். இந்த லெவலப் பட்டில் எனக்கு அந்த இது இல்லை நம்மளுக்கிட்ட. எக்ஸில் கொஞ்சம் லெவலாக பண்ணிடுவோம் இங்கேயே. அப்போ தான் கொஞ்சம் அங்கே போய் டேமேஜ் பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அங்கே ஒய்வான்லாம் வந்து தும்சம் பண்ணிச்சு மக்களே நம்மளே. அங்கே வீடு கட்டலாம் ரெடி பண்ணேன். சாப்பிடணும் பேசி அட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லாமே கிட்ட ஸ்பான் ஆகிருக்கு. வேற அளவுக்கு லெவலப் வந்துருக்கு. டேமேஜ் மூமெண்ட் ஸ்பீட் கொஞ்சம் போட்டோம். ஒரு அழுத்து தான் இவன் வர இங்கே வந்துட்டே இருக்கிறான். அந்த இங்கேயே வந்துட்டே இருக்கிறான். ஒன்றும் இல்லையா, இவன் எப்படியாச்சு அந்தால கூட்டு போகணும். அட்டாக் பண்ண மாட்டானா? டார்பில் ஏற்றிட்டே ஒரு குதிரை வச்சுக்கிறேன். ஒடியாந்துருவானோ குடுக்குடுன்னு. ஓடு அங்கேயே நிற்கிறான். வரலையவன் டே இந்த பக்கம்லாம் போகக்கூடாது. இந்த பக்கம் வா எங்கிட்டாது. கிட்ட வந்துட்டா ஆடரா பாரு ஓடிரு. இப்பெல்லாம் வேகமா வரான். நிக்காம ஓடு 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 ஓடு. இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டோம் போது. இங்கே சமத்தா பார்த்துக்கங்கப்பா. இந்த வெய்வான் வேற இங்கேதான் இருக்கா? ஏய் அலோசாரஸ் எங்கட ஓடுற வேலை காணும். ஏய் செடிக்குள்ள பூந்து பூந்து வர்றியா? இவனுக்கு ப்ரைம் மீட்டர் இங்கே டெட் பாடி ஆனீங்களே. பெரிய மிருகத்துக்கு இறக்கிட்டு அது பெருசு. பெரியவன் பெரியவனுக்கு சேடல் எங்கே தான் இருக்கா? பெரியவன் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்போம். பெரியவனே அப்படி இந்தல வந்து கேளு. அவ்வளவுதான். இன்னொரு சொர்க்கு combina. MG, ahorita. Ini jadi pecah, dadah. Weight full ஆயிடுச்சு. இதெல்லாம் மேல லாஸ்ட் கடலில் அப்ளை போய் ரெடி பண்ணிட்டோம். வீட்டை மட்டும் கட்டணும். நம்ம வீடு கிட்ட ஆரம்பிப்போம். ஸ்ட்ரெயிட் டாஸ்க் எடுத்து போடுவோம். தொட்டியை போடுவோம். Yo to one of it. Basement போட்டாச்சு. வீட்டை கட்ட வேண்டியதான். பெரிய வீடாக கட்டிட்டு மாட்டேன். சொல்லுங்க அளவா வீடு கட்டிட்டு அப்படி வாசல் விட்டுருவோம். அதிகமா வால் 100 தான் இருக்கா என்ன? பரப்பு அதிகமாக இருக்குது. சென்டர் எங்க இருக்குன்னு பாத்துட்டு என்ன இருக்கட்டும். இது நேர் ரெண்டாவது இந்த சேர்த்துக்கிட்ட உள்ள போக்குதான். சரி மேல் மேல் பரப்பு போடுவோம். அப்படி வருதுன்னு பார்ப்போம். போதும் நினைக்கிறோம். நீ பரப்பு தானே நெல் பரப்பு. ஓகே நெல் பரப்பு எடுத்து ஜாஸ்தி இருக்கிற வரைக்கும் இது கரெக்டாக தான் இருக்கா? Okay. இது ஃபுல்லாக பேஸ்மெண்ட் போட்டால் மட்டும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக. சரிக்கிட்டு இந்த நேரம் வச்சுருமா இப்படி இல்லைனா இப்படி சைட் இப்படி ஏற மாதிரி சைடு இப்படி ஏறி இப்படி ஏற மாதிரி ஈஸியாக இருக்குது ஈஸியாக. படி நிற்கும்ல படி இங்கே பண்ணுமா? இன்னும் ரெண்டு வேணும் படிக்கு. இந்த கேப்பாக இருக்குது, இந்த பரப்பை போட்டுவிட்டுருவோம். ஓகே, இந்த சைடு கிளிக் பண்ணிடணும். ஓகே, வீடு ரெடி. வீடு 3 வாசல், இந்த லைன் போய்க்கலாம், அந்த லைன் இருக்கலாம். சூப்பர் நைஸ், வேற மாதிரி பண்ணியாச்சு. மேல் பொசிஷன் கட்டணும். முன்னாடி வரானு ஒன்றுது செய்ய முடியுமா? இல்லை முன்னாடி போய் மேல் பார்க்க கூட கரெக்டாக இருக்கும். முன்னாடி கொஞ்சம் விட்டு போவேன் ரெண்டாவது மாதிரி. மணி தூக்கி வீசிட்டு போகுது வேற. வெயிட் இப்படியே வச்சிருவோம். வெட்டு போட்டாச்சப்பா. வெட்டா கட்டி படுத்து ஏச்சு வீடு என்ன மாதிரி இருக்கும் பார்த்து. இன்னும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப்பாக இருக்குது. இரு பறக்க மாட்டானா? அது சரி. இல்லை வீட்டுக்கு நம்மகிட்ட ஒரு 10 நிமிஷம் போகுதுன்னு நினைக்கிறேன். பேச்சு பார்ப்பானா? என்ன வாழை உள்ளிட்டு ஓகே இருக்கட்டியே செப்ப நல்லபடியா. சூப்பராக கட்டியாச்சு வீடு. இப்படி வராண்டா மேலே அட இங்கே முட்டிட்டு தெரியுது. அது ஒரு பெசிஷனு மொட்டை மாடியா? மாடி மேல் போகிறக்கு மட்டும் படி மட்டும் அப்புறம் இது செஞ்சுக்கலாம். அதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மக்களே. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்குப்போம். எல்லாத்துக்கும் டாட்டா பாய்.